கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுக்காக பிரகாசி என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:12. அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். ஏற்கனவே அவருடைய சொந்த இரத்தம்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த ரத்தம் என்ன செய்தாமா? பரிசுத்தம் செய்கிற ரத்தம். நேற்று தினம் நம்ம பார்க்கும்போது நினைவு கூறிய ரத்தம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப்பில் அந்த ரத்தம் நமக்கு வெளிப்பாடு ஆண்டர் கொடுக்குறாரு. இந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? பரிசுத்தம் செய்யும்படியாகிய ரத்தம். அந்த இரத்தத்தினால தான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்காக உருவாகி அவருக்குள் வளர்ந்து முடிவில் மறுரூபமாகி அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். புரியுதுங்களா? அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகரவாசல் என்று சொல்லும்போது இன்னொரு அர்த்தம், சரீரத்தில் அவர் என்ன செய்தார்? பாடுபட்டார். சரீரத்தில் பயங்கரமான பாடு, அந்த இரத்தம் பயங்கரமான பாடுன்னா தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அந்த பாடு தான் இல்லைங்களா? முள் முடியில் தொடங்கின அந்த இரத்தம் அப்படியே வலியுது, முகமெல்லாம் ரத்தம் தான். அப்புறம் அதுக்கப்புறம் கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, விழாவில் குத்தப்பட்ட அனுபவம், கசையடிகள், ஒரு இடம் கூட சரீரத்தில் விட்டு வைக்காதபடி முழுமையும் செந்நிறத்தில் அவர் இருந்தாருன்னு சொல்லி நம்ம வந்து தியானிக்கிறோம் இல்லைங்களா? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் அணிந்திருந்தார். அவருடைய நாமம் வார்த்தை என்பதே, அவருடைய நாமம் வார்த்தை என்பதே. அப்போது அந்த நாமம் வார்த்தை என்கிற அந்த நாமம் எப்படி இருந்துச்சா? செந்நிறத்தில் இருந்ததாமா? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் அப்படின்னா ஃபுல்லாக ரத்தம், தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த ரத்தம் அவர் சிந்தினதுனால தான் நாம் வந்து பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது, ஒருவனும் தரிசிக்க முடியாது. அப்படின்னா நம்ம ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரிசுத்தம் இல்லாதவங்க ராஜ்யத்துக்கு போகும், பேரடைஸ்க்கே போக முடியாது, வாய்ப்பே கிடையாது. பரலோகம் வேற, பரதேசி வேற. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் பேரடைஸு. பரலோகன்றது இன்னும் வரிசையாக சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போது அந்த பேரடைஸ்க்கு நம்மளுடைய ஆத்மா போகணும்னா பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் எல்லாம் போக முடியாது. ஏன்னா வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற எதுவுமே அதில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கும்போதே பரிசுத்தமாக்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படுத்திட்டே, நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கணும். இயேசுவே தன்னை பரிசுத்தப்படுத்தினாராமா, ஒரு வசனம் இருக்குது. இப்போ நம்மை என்ன செய்யணுமா? பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கணும். எதில் பரிசுத்தப்படுத்தணும்? அவருடைய ரத்தத்தில் பரிசுத்தமாக்கிட்டே இருக்கணும். அனுதினமும் அவருடைய ரத்தம் நமக்குள்ளார உள்ளும் புறம்பும் அப்படியே அது வழிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த உணர்வுலையே நம்ம இருக்கணுங்க. அந்த ரத்தத்தினுடைய வல்லமை, பரிசுத்தமாக்குற அபிஷேகம் அதிகமாக நமக்குள்ளார இறங்கி கொண்டே இருக்கும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது இல்லையா? அந்த பரிசுத்தம் இருந்துகிட்டே இருக்கணும் நம்மளுடைய சிந்தையில், எண்ணங்களில், உணர்வில், இன்னும் நம்மளுடைய உள்ளத்தில், இருதயத்தில், செய்கையில், எல்லா விதத்துலேயும் அந்த பரிசுத்தம், பேச்சில், நடக்கையில், நம்ம சிந்திக்கிறதுல, பார்க்கறதுல, எல்லா விதத்துலேயும் அந்த பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அந்த முழுமையாக பரிசுத்தம் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மெல்லாம் யாராமா தேவ சாயலுக்கு உட்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் உருவாக்கப்பட்டாங்க, உண்மைதான். ஆனால் அந்த மனிதர்களை பாவம் ஆண்டு கொண்டிருந்தது. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த மனுஷ சாயலை தேவ சாயலாக மாற்றி தான் ஆண்டவர் மேலே ராஜ்யத்துக்கு எடுப்பார். நம்மளுடைய ஆத்மா எப்படிப்பா? மனுஷனுடைய சாயல்னா மனுஷன் வந்து மண்ணுக்கு போகிறான் இல்லைங்களா? ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே எங்கே கொண்டு போய்? கண் பார்வையில் நம்ம மண்ணுக்குள்ளார தான், மண்ணிலிருந்து வந்த மனுஷனா மண்ணுக்குள்ளாரையே தான் என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆத்மா வந்து ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. அது எந்த சாயலாக போகுது? அது வந்து தேவனுடைய சாயலாக அந்த ஆத்மா அங்கே போயிடும். அதுக்கப்புறமும் அவருடைய வருகை வரும்போது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிற ஒரு சிலரும் அவரை எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அது எப்படி? சரீரத்தில்னா சரீரம் காணா போயிடுறதுன்னா அப்படி மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு போயிடுவார். இதே சரீரம் ராஜ்யத்துக்கு போகாது, இதே சரீரம் பரலோகத்துக்கு போகாது, மறுரூபமாக்கி ஆண்டவர் கொண்டு போவார். அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலேயே அனுதினமும் இருக்கணும். அப்போ இந்த நாளில் நாம் பார்த்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? பரிசுத்தமாக்குதலின் ரத்தம். அப்போ இந்த ரத்தத்தை அனுதினமும் நீங்கள் இந்த வசனத்தை தியானிங்க. தேவன் கிரியை செய்வார். இந்த நாளிலும் கூட நம்ம 25 வசனத்தை நம்ம வாசிப்போம். பிதாவாகிய தேவனுக்கு
முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின இயேசுவின் இரத்தம் ஜெயம், மேகங்களுடனே வரப்போகிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், அல்பாவும் ஒமேகமாய் இருக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஏழு குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் இருக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனாகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் சிரசையுடைய இயேசுவின் இரத்தம் ஜெயம், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையுடைய இயேசுவின் இரத்தம் ஜெயம், பிரகாசமான வெண்கலம் போலிருந்த பாதங்களை உடையவரான இயேசுவின் இரத்தம் ஜெயம், பெருவெள்ளத்து இறைச்சலை போல சத்தத்தை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், வலக்கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்த இயேசுவின் இரத்தம் ஜெயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் வல்லமையின் பிரகாசிக்கிற சூரியனைப் போல முகத்தை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், புதிய நாமத்தை கொடுக்கிறவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், கிருபை வரமாகிய நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராயிருக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவராய் இருக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஸ்திரீயின் விசுவாசத்தை கனப்படுத்தி சமாதானத்தை கட்டளையிட்ட இயேசுவின் இரத்தம் ஜெயம், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம். இந்த 25 பலிகளிலிருந்து ஆண்டவருடைய வல்லமை, இரத்தத்தின் வல்லமை இந்த நாளில் நம்ம மேலே அது இறங்கி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தினுடைய ஒரு அபிஷேகம் நம்ம மேலே ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நம்மளே நம்ம பரிசுத்தம் பண்ண முடியாது, அவரோட ஈசோப்பினால் தான் சுத்திகரிக்க முடியும்னு சொல்லி கூட வேதத்தில் இருக்குது இல்லைங்களா. அப்போ சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த சுத்திகரிக்கிற ஒரு அபிஷேகம் நம்ம மேலே என்ன செய்யணும், எது இறங்கிட்டே இருக்கணும். அனுதினமும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. பேதுருலெல்லாம் கூட நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு வசனம் இருக்குது, அதாவது அவரை போல் நம்ம என்ன பண்ணணுமா, எல்லாவற்றிலும் பாருங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல. 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அந்த பரிசுத்தம் எப்படி வரும் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தில் இன்னைக்கு கேட்ட சத்தத்தின் இந்த வசனத்தின் வழியாக பார்க்கும்போது, தேவ சத்தத்தின் வழியாக இந்த வசனத்தின் வழியாக பார்க்கும்போது ஆண்டவர் சிந்திய இரத்தத்தில் பரிசுத்தம் உண்டு. அவர் சொந்த இரத்தம் சிந்தி அநேகரை பரிசுத்தமாக்கும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த பரிசுத்தம் செய்கிற அந்த இரத்தத்தினுடைய வல்லமை நம்ம மேலே என்ன செய்யணும், இறங்கி கொண்டே இருக்கணும். புரியுதுங்களா. இன்னைக்கு ஒரு சாட்சி வந்திருந்தது, அதாவது ஒரு சகோதரி என்ன பண்ணாங்களா, திருப்பூர் பகுதியில் இந்த புத்தகத்தை வச்சு ஒரு 25 இரத்தத்தின் 250 இரத்தத்தின் பலிகளை நோட்டில் அப்படியே அந்த வசனத்தை பார்த்து 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 எழுதிட்டு இருந்திருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து ஒரு குறி சொல்கிற ஆவி வீடு, அநேக ஜனங்க அங்கே போய் பயங்கரமாக குறி கேட்டு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு மந்திரத்தின் ஆளுகைக்குள்ளே இருந்த அந்த வீடு. இவங்க அப்படியே எழுதிட்டே இருந்திருக்காங்க. அப்படியே எழுத 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 திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு உள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ளார காம்பவுண்டு ஒட்டி இருந்த அந்த தென்னை மரம், அதுக்கு தான் அது என்னென்னவோ பண்ணி அந்த இடத்துல இருந்து தான் நிறைய காரியங்கள் நடக்குமா, அது அப்படியே வேரோடு கண் பார்வையில் அது அப்படி காரணமே இல்லை, எந்த விதமான அறிகுறியுமே கிடையாது, அது விழுவதற்குரிய வழியே இல்லை, ஆனால் அது அப்படியே முறிந்து விழுந்ததாமா. ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க, இது பல வருடத்தினுடைய அந்த தென்னை மரம், எல்லாம் வர்றவங்கெல்லாம் முதலாவது அந்த இடத்துல இருந்து தான் இந்த காரியங்கள் முதலாவது நடந்து அதுக்கப்புறம் தான் அந்த குறி சொல்லுதலின் அனுபவத்துக்குள்ளார அங்கே போவாங்களாம். ஏன்னா ஆப்போசிட் வீடு அது பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி, ஒரு 250 தான் எழுதுனேன், திடீர்னு பார்த்தா சடசடன் சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு பார்த்தா அப்படியே முறிந்து விழுந்திருக்குது. அப்போது ஆண்டவர் சொன்னாராம், அந்த இடத்துல இருக்கிற அந்த குறி சொல்லுகிற ஆவியினுடைய அந்த சக்தியானது அது முறிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினாராம். அதனால் அந்த இயேசுவினுடைய ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை. அதே போல் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் எதிரான மந்திர கட்டுகள் மந்திர கிரியைகள் எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எதிராக வருகிற சத்ருவினுடைய வல்லமைகள் தானாக அது முறியடிக்கப்படும். நம்ம ஜெபிப்போமா, எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல சகப் தகப்பனை
இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நன்றி அப்பா, உம்முடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குகிற ரத்தம்னு சொல்லி நாங்கள் வாசித்தோம். இப்பொழுதும் எங்களை அந்த ரத்தம் பரிசுத்தப்பட்டு அந்த வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களையும் அந்த பரிசுத்த அனுபவம் இறங்கி கொண்டே இருக்கட்டும் ராஜா. அந்த அபிஷேக அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்பா. பரிசுத்த அக்கினி அபிஷேகம் இறங்கணும் ஆண்டவரே அப்பா. தேவனே நாங்கள் உருவாக்கப்படணும் ராஜா, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்பா. அதற்குரிய பரிசுத்த அந்த ரத்தத்தை தியானிக்கும் போது இறங்கட்டும். எல்லா கட்டுகள், மந்திரங்கள், செய்வினைகள், பிள்ளி சூனியங்கள், ஆண்டவரே எதிரான ஆவிகள், சர்பத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால முறிந்து நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும். நீங்கள் அற்புதம் செய்யுங்க. அந்த ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.